ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்க நியூ இவெண்ட் பார்த்தா, ஸோ ஒரு வேறு லெவல் காஸ்ட்யூம். ஸோ காஸ்ட்யூம் நீங்களே பாருங்கள், ஒரு வேறு லெவலில் இருக்கும் மாஸ் காஸ்ட்யூம். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான், ஸோ 2 ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து 9 டைமண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது 19 ஆகும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நமக்கு ரேர் ஐட்டம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த காஸ்ட்யூம் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு வேறு லெவல் காஸ்ட்யூம். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணியிருப்பேங்க, எனக்கு தெரியும். ஸோ பட் நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன். ஸோ நம்மளோட லக் என்னென்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்லேயும் இதில் வந்து 1200 அவ்வளோ டைமண்ட் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும் மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து ரேர் ஐட்டம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பின்னும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் தான் அந்த ரேர் ஐட்டமே கொடுப்பாங்க. பட் இது ஒரு ஈவெண்ட் மாதிரி சும்மா கொடுத்துருக்காங்க. பட் இதை ஓப்பன்லேயே விட்டுருக்கலாம் இவ்வளோ டைமண்ட் அப்படின்னு சொல்லி. பார்த்து இருந்தாலும் புது புது ஈவெண்ட்டு கொண்டு வரோம்னு அவங்களும் பண்ணணும்ல, அதனால் கொண்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு லாஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ நானும் கண்டினியூஸ் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் ஐட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேனரு, அப்புறம் வந்து என்ன அவத்தாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃப்ரெக்மெண்ட்டு, அப்புறம் வந்து கியூப் ஃப்ரெக்மெண்ட் சாரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் 98 ஸ்கின்னு, அப்புறம் வந்து 100% கோல்டன் அது வந்து கோல்டு காயின் இது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. லாஸ்ட்டில் அந்த பண்டல். ஸோ பண்டல் தான் வேறு லெவல். கார் 98 கூட டேமேஜ் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஸ்பின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ண உங்களுக்கு வந்து சில ஐட்டங்கள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன் கிரேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் சொல்லிட்டு. ஸோ எத்தனை டைம் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்களோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டைம் வரைக்கும் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து சில பல கிரேட்ஸ் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் யாருக்கும் கன் ஸ்கின் இல்லைனா கன் ஸ்கின்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அந்த கிரேட்ஸில் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் கிடைக்காது மேக்ஸிமம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார் 98 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனல் காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 699 டைமண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் காஸ்ட்யூம் வந்து கிடைக்க போது. ஸோ ஒரு வேறு லெவல் மாஸ் காஸ்ட்யூம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்தோடனே எடுத்தாச்சு. ஸோ ஒரு வேறு லெவல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து புது புது வீடியோஸ் வந்து கொண்டு வந்துருக்கோம். அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் முடிஞ்ச அளவு கொடுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்இவே போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ யாரும் வந்து ஷேர் பண்ண மாதிரி தெரியல. மேக்ஸிமம் ஷேர் பண்ணியிருந்தால் என்ன நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க. பட் யாரும் ஷேர் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிவ்இவே இல்லை. ஸோ நம்ம நியூமோ டிவியில் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று கூட லைவ் இருந்துச்சு. ஸோ கண்டினியூ நீங்களும் வந்து நியூமோ டிவியில் ஜாயின் பண்ணலாம். டெய்லி கிவ்இவேஸ் இருக்குது அதில். அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்க்யூபேட்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா M10 தான் வரும்னு. பட் M10 வரல. ஸோ நியூ காஸ்ட்யூம் தான் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் எடுத்துட்டீங்க. ஸோ எனக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டைமில் கிடைக்கும் தெரியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னா வேறு லெவலுக்கு ஆகி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைமில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் குயிக்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஆள் கொடுக்கல அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் நானும் அந்த காஸ்ட்யூம் எடுப்பேன் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நைட் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ நெக்ஸ்ட் கொண்டு வரேன் காய்ஸ். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அப்புறம் வீடியோட நெக்ஸ்ட் பார்க்கலாம் காய்ஸ்.